இந்த நிகழ்ச்சியினை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும், எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த எனது குருநாதர் மற்றும் நடுவரமான நெல்லை சுப்பையாவுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நடுவர் அவர்களே, எதிரணி தம்பி சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கிற அம்மாக்கள்லாம் கண்மணி கண்மணி நீ கண்ணுரங்குன்னு தாலாட்டு பாடுவாங்கன்னு. தம்பிக்கு கல்யாணம் ஆகலை, ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தம்பி, இன்னைக்கு இருக்கிற அம்மாக்கள் யாரும் தாலாட்டு பாடுறது இல்லை. யூடியூப்ல கண்மணி அக்காவும் பப்புவும் தான் தாலாட்டி சோறு ஊட்டுறாங்க. ஃபியூச்சர்ல ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி நல்லா சமைப்பா தாலாட்டு பாடுவான்னு மட்டும் சத்தியமா நினைக்காத, அந்த மாதிரி இருந்தா ஸ்டேஜ்லயே குழி தோண்டி புடச்சிரு. இன்றைக்கு தமிழரின் பாரம்பரிய கிராமிய கலைகள் என்று சொல்லக்கூடிய கரகாட்டமோ ஒயிலாட்டமோ காவடி ஆட்டமோ தப்பாட்டமோ நீங்க நாலு இடத்துல பார்க்கலாம். ஒன்னு பொங்கல் விழா டைம்ல நீங்க பார்க்கலாம், இன்னொன்னு பொன்னியம்மன் கோயில் விழா டைம்ல பார்க்கலாம், இல்லைன்னா தம்பி சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே இல்ல குடியரசு தினத்துல பார்க்கலாம், நாலாவது 15 வருஷம் கழிச்சு நீங்க மியூசியத்துல பார்க்கலாம். காரணம் என்னன்னா நிலம் அப்படி ஆயிடுச்சு. நடுவர் அவர்களே, உங்களை 20 வருஷம் நான் பின்னோக்கி கொண்டு போறேன். ஏன்னா 2004 நான் படித்த பள்ளியில இன்னொரு பள்ளி திறக்கிறாங்க, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் திறக்கிறாங்க. அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்தாங்கன்னா கவர்னர் சுஜித் சிங் பர்னாலா வந்தாரு. அன்னைக்கு கவர்னர் சுஜித் சிங் பர்னாலா முன்னாடி நாங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் எல்லா ஆட்டமும் ஆடணும், அந்த ஆட வச்ச பெருமை எங்க தமிழ் ஆசிரியரை சாரும், அந்த தமிழ் ஆசிரியர் யாரும் எங்க நடுவர் தான். இன்னைக்கு நிலம் அப்படியே மாறி போச்சு. ஆனுவல் டேன்ற கான்செப்டே எங்க ஸ்கூல்ல கிடையாது, நீட் கோச்சிங் ஐஐடி கோச்சிங்னு மாறி போச்சு. காலேஜஸ்ல குத்துப்பாட்டுங்க தான் ஜாஸ்தியா இருக்கக்காண்டி கிராமிய கலைகள்லாம் வந்து நாம் கே வாசாவா வச்சு. கேரளத்தோட சண்டை மேலங்களுடைய ஆதிக்கம்னா அதிகமா இருக்குன்றதை நம்மளால மறுக்க முடியாது. இந்த இடத்துல நான் டாக்டர் காளீஸ்வரன் ஐயா பத்தி சொல்லி அவர்களே, காளீஸ்வரன் ஐயா யாருன்னா 30 ஆண்டு காலமாக தமிழரின் பாரம்பரியத்தை கிராமிய கலைகளையும் பாதுகாத்து அழிந்து போகாமல் காத்து வருபவர். ஜெய்பீம் படத்துல ராசா கண்ணு வழக்குல செங்கேணி வருவாங்கல்ல, செங்கேணி கூட ஒருத்தர் ஜோனா போய் மாட்டினு ஒருத்தர், அவரு தான் காளீஸ்வரன் ஐயா. இங்க லயோலா காலேஜ்ல தான் இருக்காரு. ஐயா சொன்ன ஒரு சில கருத்துக்களை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். நம்ம தமிழர்கள் இந்த நிலத்தை அஞ்சா பிரிச்சிருக்காங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லை என்பது காடு காடு சார்ந்த பகுதியும், மருதம் என்பது வயல் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல் என்பது கடல் கடல் சார்ந்த பகுதியும், அதே போல பாலை என்பது பாலைவனத்தை குறிக்கிறது. இந்த குறிஞ்சி கூடிய ஆட்டமாக என்ன வச்சிருக்காங்கன்னா காவடி ஆட்டம் வச்சிருக்காங்க. மருத நிலத்திற்குடைய ஆட்டம் எதுன்னா தெருக்கூத்தும் தப்பாட்டமும் வச்சிருக்காங்க. நெய்தல் நிலத்திற்கு கலியல் ஆட்டம் அப்படின்னு வச்சிருக்காங்க. கலியல் ஆட்டம்னா தூத்துக்குடி பக்கம் ரொம்ப ஃபேமஸ். அதே போல பறை இசையை பத்தி ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, பறை வந்து நமக்கு தெரிஞ்சது ஒரு பறை தான், ஆனா ஐயா சொல்றதை வச்சு பார்த்தா தொண்டகப்பறை, ஆள்பறை, அரிப்பறை, திருமணத்திற்கான பறை, விழாக்களுக்கான பறை, போர் முரசு என 122 வகை பறை இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லக்கூடிய அரிப்பறை மட்டும்தான் இருக்கு. பறை எப்படி வாசிப்பாங்கன்னா, ஒரு சில நிகழ்வுல ஆண் குழந்தை பிறந்தால் அதற்கு ஒரு அடியும், பெண் குழந்தை பிறந்தால் அதற்கு ஒரு அடியும், மழை வரலன்னா அதுக்கு ஒரு அடியும், கம்மா உடஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஒரு அடியும், திருவிழா வந்தா திருவிழாக்கான ஒரு அடியும், சாவு பிணம் போகும்போது அதற்கு ஒரு அடியும், செத்தவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று குறிப்பக்கூடிய குறிப்பறிந்து அடிக்கக்கூடிய பறைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதே போல வேலு நாச்சியார் பத்தி ஐயா சொல்லும் பொழுது, வேலு நாச்சியார் படையில குயிலின்னு ஒரு பெண் இருந்தாங்க. குயிலி தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் பாம். குயிலி வந்து போகும்போது வாசித்த பறை தான் தொண்டகப்பறை. தொண்டகப்பறை வந்து வீரத்தை குறிக்கிறது. அதே போல வேலு நாச்சியார் படையில கண்ணாத்தான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. கண்ணாத்தா வாசித்த பறை வந்து சூதகப்பறை. ஏன்னா கண்ணாத்தாவுடைய கணவன் வேலு நாச்சியாரை காட்டி கொடுப்பதற்காக ஆங்கிலேயன்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டான். அதை சொல்றதுக்காக தான் அந்த சூதகப்பறை, சூது அகம், சூது அகம், அது சூதகப்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. கரகாட்டம், கரகாட்டம் கிவ்ஸ் கான்சென்ட்ரேஷன் ஐயா சொல்றாரு. நம்ம சொன்ன மாதிரி கரகாட்டத்துல நிறைய வகைகள் இருக்கு. அது என்னன்னா தொண்டிக்கரகம், குதிர்கரகம், வேப்பிள்ளை கரகம், பூக்கரகம், கிளிக்கரகம், அடுக்கு கரகம், அக்னி கரகம்னு நிறைய இருக்கு. இன்னைக்கு இந்த அடுக்கு கரகம் அக்னி கரகம்லாம் மறைஞ்சே போச்சு. அடுக்கு கரகம் என்னன்னா, பஞ்சம் பிழைக்க ஊர் விட்டு ஊர் மக்கள் போகும்போது ஒரு 5 அடுக்கு பானையில ஒரு பானையில அரிசியும், ஒரு பானையில புளியும், ஒரு பானையில உப்பும், ஒரு பானையில பருப்பும் கொண்டு போறது தான் அடுக்கு கரகம். அந்த மாடல் தான் இன்னைக்கு ராஜஸ்தான்ல தண்ணி கொண்டு போறாங்க பாத்தீங்களா, பெண்கள் அடுக்கடுக்கா வச்சு. இந்த மாடல் தான் அன்னைக்கு அங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே போல நம்ம தெருக்கூத்து பத்தியும் சொல்லி ஆகணும், ட்ரைபிள் டான்ஸ் பத்தியும் சொல்லி ஆகணும். ட்ரைபிள் டான்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி சைட்ல பாக்கலாம். ட்ரைபிள் டான்ஸ் வந்து நைட்ல ஆடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குச்சியில களிமண்ணை சொருகி அந்த களிமண்ணை மின்மினி பூச்சிகளை ஒட்ட வச்சு ஆடுவாங்க. அந்த ஆட்டம்லாம் இன்னைக்கு மறைஞ்சே போச்சு. அதே போல பூத கபால ஆட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் இருக்குது. இருட்டில் ஆடக்கூடிய ஆட்டம், பேய்களையும் பிசாசுகளையும் விரட்டக்கூடிய ஆட்டம் சொல்லுவாங்க. ஆனா பிசாசுகள் என்று சொன்னால் கொடிய விலங்குகளை விரட்டக்கூடியது. இன்னைக்கு அந்த ஆட்டத்தை ஆடுறதுக்கு தமிழ்நாட்டில் வெறும் 5 பேர் தான் இருக்காங்க. மீதி பேர்லாம் என்னன்னு சொல்லுங்க. ஆக்கா பெருமாள் ஐயாவும், தோ பரமசிவன் ஐயாவும், சிவசுப்பிரமணிய ஐயாவும்,
1124 கலைகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனால் டாக்டர் காளீஸ்வரன் ஐயாவால் வெறும் 121 கலைகள் மட்டும்தான் மீட்கப்பட்டிருக்கு. மீதியெல்லாம் என்னாச்சு யாருக்கும் தெரியாது. மருத நிலத்திற்கு சொந்தமான ஏற்பாட்டோ விதைப்பாட்டோ நாற்றுப்பாட்டோ நடுவுப்பாட்டோ இன்றைக்கெல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி நாற்று மிஷின் நடுது, இல்லை வட இந்தியர்கள் வந்து நடுறாங்க. எனக்கு 200 ரூபாய் குத்தா போதும் சார், நான் செய்கிறேன்றான் அவன். அதே போல் தெருக்குத்து பார்த்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா காலையில் 6 மணி வரைக்கும் கண்டினியூஸாக போவோம். 2K Kids நீங்கள் அதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், பட் 90s Kids எங்களுக்கு அந்த பார்க்குற வாய்ப்பு கிடச்சிருந்து. அந்த எங்கனால சின்ன பசங்களை போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பிரேக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா விடுகதை மாதிரி போடுவாங்க, ஜோக்கர்ஸ் வந்து பேசுவாங்க. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு கரண்டி மாவில் ஊருக்கெல்லாம் தோசை அது என்ன அப்படின்னு வரு, டக்கு நாங்கள் யோசிப்போம். ஒரு கரண்டி மாவில் ஊருக்கெல்லாம் தோசை அது என்னன்னு டக்குனு வானத்தில் நிலாவை காட்டுவார், நிலா அப்படின்னு வரு. அதே போல் இன்னொரு சொல்வார், ஊரெல்லாம் கூவி முதுகிலே முட்டையிட்டு குளத்தில் போய் பொறிப்பான் அவன் யார் அப்படின்வாங்க. ஊரெல்லாம் கூவி முதுகிலே முட்டையிட்டு குளத்தில் போய் பொறிப்பான் அவன் யார்? சலவை தொழிலாளி. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாகவும் தெருக்கூத்து அன்னைக்கு இருந்திருக்கு, இன்றைக்கி இல்லைன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். அதே போல் ஒயில் பாட்டு தான் சினிமாவுக்கு பேஸே. இப்போ நான் பாடக்கூடிய ஒயில் பாட்டு வந்து எல்லல் துள்ளல் ஒயில் பாட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிவசுப்பிரமணிய வாதியார் பாடினார். காடுகளின் தலையை வெட்டினான் தம்பி லக்ஷ்மணன் பர்ணசாலை உண்டு பண்ணினான். காடுகளின் தலையை வெட்டினான் தம்பி லக்ஷ்மணன் பர்ணசாலை உண்டு பண்ணினான். இதை சின்ன வயசுல இளையராஜா கேட்டு அவர் வளர்ந்த அப்புறம் அலைகள் ஓய்வதில்லை படத்துல வாடி ஏன் கப்ப கிழங்கு எங்க அக்கா பத்த முக்கா துட்டு பாடாத வாய திறந்து அந்த மட்டும் அப்படியே இங்க வச்சாங்க. நடுவர் அவர்களே இவ்வளவு பேசினாங்களே எதிரணியினர், அவனை பார்த்து ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். கொரோனா டைம்ல 28 கிராமிய கலைஞர் செத்து போனாங்களே, அதுக்கு இந்த அரசாங்கமும் நீங்களும் என்ன பண்ணீங்க? எத்தனை கிராமிய கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு? எத்தனை கிராமிய கலைஞர்களுக்கு சொந்த வீடு வாசல் இருக்கு? எத்தனை கிராமிய கலைஞர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை மேல் படிப்பு படிக்க வைக்கிறாங்க? தமிழ்நாட்டில் மொத்தம் 3 லட்சம் பேர் இருக்காங்க நடுவர்களே, ஆனால் கலை பண்பாட்டு துறையால 1 லட்சம் பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மீதி பேர்லாம் என்ன ஆனாங்க? ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் நடுவர்களே, காலத்தால் கலை ஒரு காலத்தில் கலை மக்களுக்காக இருந்தது, ஆனால் இன்றோ கலைக்காக கலைஞர்கள் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லூர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.